ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கட்டிக்கிட்டு இருக்க பாலத்தை பற்றி தாங்க பாருவோம். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மதுரையிலேருந்து நத்தத்துக்கு போகிறதுக்கான இடைப்பட்டதில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த புது பாலம் மூலியம் வந்து போக்குவரத்துலாம் வந்து ஈஸியாக ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாலத்தில் ஒவ்வொரு தூண்லையும் வந்து நம்ம மதுரையோட மண்ணை பெருமை சேர்க்குற மாதிரி வந்து நிறைய வந்து சித்திரங்கள்லாம் செய்கிறாங்க. அப்படி வந்து நம்ம மதுரையோட மண்ணை பெருமை சேர்க்குற மாதிரி வந்து நம்மளோட மீனாட்சி அம்மனோட சிற்பம் வந்து இங்கே வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள், நம்ம மதுரை மண்ணோட பெருமை சேர்க்குற மாதிரி நினைவு சின்னங்கள் அப்படின்னு நிறைய வைக்க போகிறாங்க. இந்த சிற்பத்தை பார்க்கும்போது இதை செதுக்குனது யார், அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசியாகணும் அப்படின்ற போல தோணுச்சு. அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து இது மாதிரி மதுரைகள் வந்து நிறைய சிற்ப வேலைப்பாடெலாம் பண்ணியிருக்காரு. அவரோட வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஒரு சில கோயில்கள் தேவைப்பட்டாலோ, அல்லது உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிலை மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ இவரை கான்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம மதுரையோட விளையாட்டு ஜல்லிக்கட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு தூண்லேயுமே கொண்டாட போகிறாங்க. ஜல்லிக்கட்டு, கபடி, இந்த மாதிரி இந்த சிற்பியோட அந்த வேலைப்பாடுகளை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிற்ப வேலை தேவைப்படுச்சுன்னா இந்த சிற்பியை கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ் ராகவன், மதுரை.